ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்குமே வணக்கம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாப் வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா, அடேங்கப்பா 6 பேர் இந்த ஜாப் கச்சா தாறு மாதிரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஒரு நிறுவனத்துலேருந்து வந்திருக்க ஜாப் வேக்கன்சி. அண்ட் எடுத்த உடனே வந்து இது ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு யாரும் போயிடாதீங்க. இதில் தான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா உள்ளடங்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2019 and 2021 பேச்சஸ்க்கான ஒரு ஜாப் வேக்கன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ்க்குன்ட்டு தவிர்த்துட்டு போயிடாதீங்க. ஓகே, வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்குள்ள போக முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டைம்க்கு டான் 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 டெலிவரி ஆகிடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த நிறுவனத்தை பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கவர்மெண்ட் ஜாபில் ஒரே பொசிஷனில் உட்காந்து இன்க்ரிமெண்ட் வாங்குவோமோ அதே மாதிரி தான் இந்த ஒரு ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஐ மீன் ஒரே பொசிஷன் மீன்ஸ் ஒரு இடத்துல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே அதுக்கான ஒரு இது தான் இந்த ஒரு நிறுவனம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்துக்குள்ளேயே உங்களுக்கு நடக்க வேண்டிய எல்லா அப்டேட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், சூப்பராகவே நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேலரி இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த சீமெண்ட்ஸ் நிறுவனம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு தெரிஞ்சவங்ககிட்ட வந்து இப்போ கேட்டிங்கன்னா விசாரித்து பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விட்டுறாது அப்படின்ற ஒரு வார்த்தையும் வந்து பார்த்திங்கன்னா கூட சேர்ந்தே வரும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ சீமெண்ட்ஸ் ஃப்ரெஷர் ஹயரிங் சேலஞ்ச் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து நடக்க போது, பார்ட்டிசிபேஷன் இஸ் கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நாலு விதமாக நடக்க போது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அல்காரதம் சேலஞ்ச், அசோசியேட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு குரூப் ஒரு ரோலுக்காக உங்களை வந்து ஹேர் பண்ண போகிறாங்க. அண்ட் 0 இயர்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ், இதில் ஹைலைட்டே இது தான். 2019க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷராக தான் வந்து இவங்க வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா June 25, 6 PM வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆக போகிறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா July 4th வரைக்கும் இதுக்கான டைம் இருக்குது. ஸோ இதோட டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 hours. அண்ட் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதான் இந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த சேலஞ்சு பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஃபாலோ பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சேலஞ்சை பற்றி சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா சீமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேம் சேஞ்சர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷனை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு இதுவாக, ஐ மீன் கேம் சேஞ்சர்ஸ்னால் லைஃப்பில் வந்து நம்ம ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் கூட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக வந்து நிற்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும். ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா ரியாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் மட்டும்தான் அப்படி நடக்கும்னு இல்லை, நிஜத்துலேயும் நடக்கும் அப்படின்றத இவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சேலஞ்ச் வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ் பேட்ச் ஆஃப் 2019 and 2020. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கதே வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் சைட். ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா முன்னாடி ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீமெண்ட்ஸோட அஃபிஷியல் பேஜ்லேருந்து தான் போட்டுட்ருக்கேன். ஸோ யாருக்கும் எந்த ஒரு பயமும் தேவையில்ல. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2019 and 2020 பேட்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, நான் 21 மென்ஷன் பண்ணிவிட்டேன், 19 and 20. அண்ட் எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C++, DMBS, UPS. அதான் வந்து பார்த்திங்கன்னா C++ நார்மலாகவே எல்லாம் ஸ்கூலிங்லேருந்து வந்து படிச்சுட்ருப்போம். ஸோ அந்த ஒரு ஆஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் டாட்டேஜ் இந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே எல்லாருமே அந்த ஞாபகம் வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது. அண்ட் ஸோ யாருமே வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி கவலைப்பட தேவை. ஸோ இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே போகும். இல்லை சும்மா ஒரு தடவை யூடியூப்ல போட்டால் நான் ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுவே வந்து போதுமான ஒரு விஷயந்தான். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்காக தான் வந்து உங்களை வந்து ஹையர் பண்ண போதும் வந்து சொல்லியிருக்காங்க. அதான் இந்த சேலஞ்ச் நடக்கிறது இந்த ஒரு வேகன்சிக்காக தான். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப் PL12 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரோக்ராமில் தான் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அதையும் வந்து நான் சொல்லி ஆகணும். ஸோ சீமெண்ட்ஸ் நிறுவனத்துடைய அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ பெங்களூரில் இருக்கிற நிறுவனத்துடைய ஜாப் சேலஞ்சாக தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சேலஞ்ச் ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா 10 MCQs அண்ட் 2 ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், 3 hours டைமிங்ஸோட. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த வெப்சைட்டில் நீங்கள் எதுக்காக வந்து சீமெண்ட்ஸை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள். அண்ட் ஓப்பன் பொசிஷன் அதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி காம்பன்சேஷன். அதான் வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கூட நம்பணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. பிகாஸ் வந்து அதை நானே வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன். அதாவது வந்து யாராவது வந்து நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சும், ஐ மீன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கிறவங்க கிட்ட போய்ட்டு
சீமன்ஸ் பெங்களூர் இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட நிறுவனம் அப்படின்றத வந்து கேட்டுக்கோங்க. ஸோ அவங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல் நோனாக இருந்தால் கண்டிப்பாக இதோடைய ஒரு இது வந்து தெரியும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு பழமொழி இருக்குது. ஐ மீன் எப்படி சொல்கிறது, இந்த டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா உரசி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதோட இது தெரியும், ட்ரூத் அந்த ஒரு ஃபேஸ் ரிவீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக இது பழமொழியா வாயில் வரதை அடிச்சு விட்றேன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து ஒரு விஷயம். அதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி அந்தளவுக்கு வந்து ஒரு பாப்புலரான ஒரு நிறுவனம். ஸோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் அண்ட் ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன். ஏன்னா வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமண்டை பற்றி தெரியாமல் இருக்காது. ஸோ தெரியாமல் தான் அது அவங்களோட மிஸ்டேக், அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்படியும் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் கூகுளில் டைப் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அசோசியேட் இன்ஜினியர் பிஎன்வி கிரிப் PL12 அப்படின்ற ப்ரோக்ராமுக்கு தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர். ஓப்பனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80, மேனுவல் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் இன் PCS7 சிஸ்டம் டெஸ்ட். இது வந்து நீங்கள் வந்து பண்ணுவீங்க அங்கே. அண்ட் ஜாப் ப்ரொஃபைல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் டெஸ்டிங்க்காக அவங்க வந்து ஹையர் பண்ணுறாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா டெஸ்ட் கேஸஸ் அதாவது பார்த்திங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் டெஸ்ட் பண்ணுறீங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கணும். அண்ட் டெஸ்ட் ஆட்டோமேஷன் அதான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் டெஸ்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேஷன் டெஸ்ட் பண்ணணும் நீங்கள். அண்ட் பார்த்தீங்கன்னா பக் ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஏதாவது பக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இல்லை அது வந்து அந்த பக்ஸை சால்வ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிப்போர்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும். அண்ட் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட் இன் லேப் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் என்விரான்மெண்ட்டை வந்து செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபீல்டில் வச்சு நீங்கள் செட் பண்ணி நீங்களாக வந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டியை வந்து உங்களோட கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதாக தான் இவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் இன்வால்வ்ஸ் இன் இன்ட்ராக்டிங் வித் டெஸ்ட் லீட்ஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் லீட் பண்ண அதான் வந்து இப்போது ஏன்னா வந்து ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள்கிட்டே வந்து மானிட்டர் பண்ண கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு லீட் இருக்கும். ஸோ அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பார்ட்னர்ஸ் அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது வேலையை வந்து அவங்க கொடுக்குற அந்த பார்ட்னர்ஸ் கூட வந்து நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் மறுபடியுமே அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் கேம்பஸ் ஃப்ரெஷர் அண்ட் மஸ்ட் ஹாவ் எக்ஸலண்ட். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாலு பாயிண்ட் வந்து எப்போதுமே இது கேட்குற ஒரு காமனான ஒரு கொஸ்டின்னு. அதான் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷனு. ஸோ இங்கிலீஷ் தான் மஸ்ட்டு. அதை பற்றி ரிட்டன் அண்ட் வெர்பல் ஸ்பீக்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும். அண்ட் குட் டீம் பிளேயர் டீமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ். ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஓடி ஒழியாமல் இதுக்கு என்ன பண்ணலாம், இதை என்ன பண்ணால் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற லாஜிக்கல் திங்கிங் உங்களுக்கு இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா சி அதாவது இந்த மாதிரி ப்ரோக்ராமிங்லாம் உங்களுக்கு வந்து பேசிக் தெரிஞ்சிடணும் அப்படின்றது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, சம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம தேவையில்லை. அதில் வந்து அவங்க கம்பெனியோட ஒரு இது. அண்ட் நீங்கள் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா PCS7 சிஸ்டம் டெஸ்ட். இதை தான் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் அபவுட் த கம்பெனி அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் தட்ஸ் அபவுட் திஸ் கைஸ் கைட்லைன்ஸ்ன்னு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட அஃபிஷியல் லிங்கோட அந்த வெப்சைட் அந்த அட்ரஸ் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை இது வந்து பயன்படலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பிகாஸ் இப்போ வேலை கிடைக்குதுன்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுவேன். அண்ட் அடுத்தவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த ஒரு சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் தான் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணுறது ஷேர் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்கன்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேலியபுளாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கேங் கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல கிரேட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம், கொரோனா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சேஃபாக இருங்க. பிகாஸ் இப்போ வந்து லாக்டவுன் ரிலீஸ் வேறு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தளர்வுகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வேலியபுளாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சவங்க ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஐ மீன் கொரோனாவை ஸ்ப்ரெட் பண்ணுறாதீங்க, அது ரொம்ப பெரிய தப்பு. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸ் எதாவது உங்களுக்கு கிடைச்சா ஹெல்ப் பண்ணுங்கள். இதுன்னு இல்லை, மற்றது எதாவது உங்களுக்கு கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பாஸ்ட் அவுட் ஆகிருக்காங்க. ஐ மீன் டிகிரி ட்ராப் பாஸ்ட் அவுட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துன்னா வந்து எல்லாருக்குமே வந்துலாம் வந்து வேலை கிடைக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நடக்காத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல கிரேட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே கனெக்டட், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே பாசிட்டிவ். அண்ட் டாடா, பை பை, சீ யூ இன் எ கிரேட் வீடியோ.